ஜயோஸ் கிரியேஷன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து நான் என்னென்னலாம் என்னோட கிராஃப்ட்காக வாங்கினேன் அப்படின்ற திங்ஸ்லாம் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு திங் நான் கிராஃப்ட்காக வாங்கினது இந்த மாதிரி கலர் பேப்பர். இங்கே பாருங்கள், இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்கும். ஒரு 10 ஷீட்ஸ் வந்து இது எல்லாத்துலேயும் இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ். அடுத்ததாக நான் இந்த மாதிரி கொஞ்சம் கிளிட்டர் ஷீட்ஸ் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த சில்வர் கலர் மட்டும் நான் வந்து ஒரு 4 ஷீட் வாங்கியிருந்தேன். டோட்டலாகவே இதில் 15 இருக்கும். நான் அப்படியே வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டும் 100 ரூபீஸ். அடுத்ததாக நான் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 25 ரூபீஸ். அடுத்தது நான் கொஞ்சம் தெர்மாகோல் பால்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 5 ரூபீஸ். இது வந்துட்டு நான் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். இது வந்து கிளிட்டர் செலோடேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 45 ரூபீஸ். இது வந்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சாட்டன் ரிப்பன் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு லைட் பிங்க் ஒன்று வாங்கினேன், அப்புறம் டார்க் ப்ளூ ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 25 ரூபீஸ். இதோட ரேட் வந்து 20 ரூபீஸ். அடுத்தது நான் இந்த மாதிரி டீ லைட் கேண்டில்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் சென்டட் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 5 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். அடுத்தது நான் கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் இங்கே போட்டிருக்கு. அடுத்தது இதோட ரேட் வந்து 50 ரூபீஸ். இது அப்படியே ட்ரீயோட செட்டு, அதனால் இதோட ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 50 ரூபீஸ். இது சாண்டா கிளாஸ், 6 சாண்டா கிளாஸ் இருக்கும், 30 ரூபீஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டாக்கின் ஃப்ளார்லாம் செய்வோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற லீவ்ஸ்க்கான செலோ டேப் இது. அது வந்து நான் 2 வாங்கியிருந்தேன், இப்போதைக்கு என்கிட்ட 1 தான் இருக்குது. பாருங்கள், இதோட ரேட் பார்த்திங்கன்னா 15 ரூபீஸ்லேருந்து 25 ரூபீஸ்க்குள்ளே இருக்கும். கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக இதோட ரேட் தெரியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ஒவ்வொரு ரேட்டும் 10 ரூபீஸ் வரும். இது பாருங்கள், நான் பட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து கிராஃப்ட்டுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 10 ரூபீஸ். இதில் 100 பீசஸ் ஆஃப் பட்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் பெயிண்ட்ஸ் வாங்கிட்டுருந்தேன். பெயிண்ட் வந்து பிளாக் கலர், க்ரீன் கலர், டார்க் க்ரீன், அப்புறம் ரெட் கலர். இது வந்துட்டு பவுடர் கலர், சில்வர் பவுடருன்னு சொல்லுவாங்க, பவுடர் மாதிரி இருக்கும், இது பெயிண்ட் மாதிரி இருக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணும் போது நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட இந்த மாதிரி நீங்கள் மேக்னெட் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸோட ரேட் வந்துட்டு 30 ரூபீஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள், இது ஒவ்வொரு ரேட்டுமே வந்து 15 ரூபீஸ். அடுத்ததாக இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த ஐஸ் ஸ்டிக்ஸோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பண்டலாக வாங்கியிருந்தோம், 30 ரூபீஸ் இதோட ரேட். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து எனக்கு ஒரு ஸ்னோ பண்ண தேவை, அதனால் இது நான் வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த மாதிரி செயின்ஸும் நான் பண்ணுவேன், அதுக்கு வந்து இந்த மாதிரி கொப்பு வேணும், அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து நான் கிராம் கணக்கில் வாங்கினேன். அப்புறம் கிளிட்டர்ஸு, இதில் நான் ரெட் கலர் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல, ஸோ அதனால் நான் ரேட் எதுக்குமே சொல்லலை. அடுத்தது இந்த மாதிரி ஸ்டோன் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இதோட ரேட் வந்து அப்படியே 50 ரூபீஸ். அடுத்தது இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் மாதிரி வாங்கியிருந்தேன். இது த்ரெட்டு கிடையாது, இது ஒரு இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்துட்டு எனக்கு அந்த விநாயகரோட ஒரு கிராஃப்ட் செய்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு, ஸோ அதனால் இது நான் வாங்கியிருந்தேன். அடுத்து இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஸ்ட்ரிங்கு, பாருங்கள் கம்பி. இது வந்து 10 ரூபீஸ், இது வந்து 25 ரூபீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூகன் வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்கள் வண்டர் மலேசியா அப்படின்னு இருக்கும், அந்த க்ளூகன் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த க்ளூகன் தான் நல்லா இருக்கும், பாருங்கள் வண்டர் மலேசியா. இது வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்குறதா இருந்தால். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120 ரூபீஸ் அப்படியே. இதில் வந்து 25 ஸ்டிக்ஸ் கிட்டே இருக்கும்.
அடுத்து ஒரு சிடி மார்க்கர் வாங்கியிருந்தேன் இது வந்து. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளன் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மூணு கலரும் ரொம்ப ரொம்ப நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இது மூணு நான் வாங்கியிருந்தேன். இன்னும் அடுத்ததாக நான் இந்த மாதிரி கிளே வாங்கியிருந்தேன், இங்கே பாருங்கள். இது வந்து ஃபெபிக்ரிலோட கம்பெனி, இது வந்து கிரியேஷன் அப்படின்ற கம்பெனி. இது வந்து நான் டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணுறதுக்கு இந்த கிளே நான் யூஸ் பண்ணுவேன். இந்த கிளே நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லை, இது வந்து சில சமயம் உள்ளே இருக்கிறது வந்து கெட்டியாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. இதோட ரேட் வந்து 20 ருபீஸ். அப்புறமேட்டு இந்த கிரியேஷன் அப்படின்ற கம்பெனியோட ரேட் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் இந்த மாதிரி ஒரு பாட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது நான் இது பிளாஸ்டிக் பாட்டு. இது எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 45 ருபீஸ். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜெயூஸ் கிரியேஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.